Hello students, இப்ப நம்ம பார்க்க போறது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில கரண்ட் டென்சிட்டி J அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். கரண்ட் டென்சிட்டியை நாம எப்படி சொல்லலாம்னா J equal to I by A அப்படினு சொல்லுவோம். J equal to I by A. கரண்ட் per யூனிட் ஏரியா. சோ அப்படினா இதோட டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்னா சோ கரண்ட் டென்சிட்டி is defined as the current per unit area. சொல்லலாமா? Per unit area. அப்படின்னா இதோட SI unit நம்ம எப்படி எழுதலாம்? SI unit of current density. என்ன வரும்? SI unit பாருங்க, கரண்ட் J equal to எப்படி எழுதலாம்? கரண்ட்னா ஆம்பியரா, ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் பவர் மைனஸ் டூ. அப்படின்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி J னா என்ன சொல்லுவோம்? ஆம்பியர் மீட்டர் பவர் மைனஸ் டூ. இப்போ J equal to ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ல போன டாபிக்ல நம்ம பார்த்தோம், மைக்ரோஸ்கோபிக் லெவல் ஆஃப் கரண்ட்ல வாட் இஸ் ஐ கிடைச்சது? NEAVD அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. அந்த ஈக்குவேஷன் ஐக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லையா? அப்படின்னா என்ன கிடைக்கும்? NEAVD டிவைடட் பை இங்க இருக்க இந்த ஏ. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கேன்சல் ஆகும். வாட் இஸ் த ரிமைனிங்? ஜே ஈக்குவல் டு NEVD. இதுதான் கரண்ட் டென்சிட்டியோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எப்ப வேலிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல கரண்ட் எப்படி போகணும்? பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல போகும்போது மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வந்து வேலிட் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் தான் கரண்ட் டென்சிட்டி J அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுது இல்லையா? தேங்க்யூ.